வணக்கம். கடந்த 24 மணி நேரத்தில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட புதிய தகவல்களோடு உங்களை சந்திக்கின்றோம். ஃபர்வனியா பதர் அல் சமா மருத்துவமனையில் ரமலானை முன்னிட்டு 5 தினாரில் ஆரோக்கிய பரிசோதனைகள். அதேபோல் இந்த ரமலான் மாதத்தில் மருத்துவமனைகள் சேவைகள் 24 மணி நேரமும் கிடைக்கும். மேலும் கூடுதல் தகவல்களுக்கு 60 68 93 23 என்ற வாட்ஸ்அப் எண்ணிலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இன்றைய தங்கத்தின் பெறுமதிகள் 22 கரட் தங்கத்தின் பெறுமதிகள் 16.40 தினார், 24 கரட் தங்கத்தின் பெறுமதிகள் 17.20 தினார், வெள்ளியின் பெறுமதி 0.241 தினார். குவைத்தில் இரண்டு இந்தியர்களுக்கு இடையில் ஏற்பட்ட சண்டையில் ஒருவர் மற்றும் ஒருவரை தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். குவைத்தில் இரண்டு இந்தியர்களுக்கு இடையில் ஏற்பட்ட கைகலப்பு கடைசியில் உயிர் இழப்பு வரை பதிவாகி இருக்கின்றது. குவைத்திலுள்ள அல் அகமதி பகுதியில் உள்ள வீதியில் வைத்து இரண்டு இந்தியர்களுக்கு இடையில் ஏற்பட்ட சண்டை காரணமாக ஒருவர் மற்றவரை தாக்கியிருக்கின்றார். இதனால் மற்ற நபர் சம்பவ இடத்தில் உயிரிழந்திருக்கின்றார். தற்பொழுது அவருடைய கொலையாளியை தற்போது குவைத் போலீசார் கைது செய்து விசாரணைகள் முன்னெடுத்து வருகின்றனர். அவர்களுடைய பெயர் விவரங்கள் கிடைக்கப்பெறவில்லை. குவைத்தில் நடைமுறைக்கு வரும் சில முக்கிய அறிவிப்புகள். 7 மணி முதல் அதிகாலை 3 மணி வரை உணவு விநியோக சேவை வழங்க அனுமதிக்கப்படும். 7 மணி முதல் ஊரடங்கு உத்தரவு தொடங்கியிலிருந்து 10 மணி வரை குடியிருப்பு பகுதிகள் மட்டும் நடைபயிற்சி அனுமதிக்கப்படுகின்றது. வாகனங்கள் பயன்படுத்த அனுமதி இல்லை. கூட்டுறவு மற்றும் சூப்பர் மார்க்கெட்டுகளில் முன்பதிவு செய்தவர்கள் மட்டும் நள்ளிரவு 12 மணி வரை ஷாப்பிங் அனுமதிக்கப்படுகின்றது. தராவி தொழுகை ஆண்களும் மட்டுமே அனுமதி. தொழுகைக்கு 15 நிமிடங்கள் அனுமதிக்கப்படுகின்றது. ஒவ்வொரு பிரார்த்தனைக்கு பின்னர்கள் மசூதிகள் மூடப்படும். குவைத்தில் பேருந்து அட்டவணை வெளியீடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த பட்டியலை பாருங்கள். குவைத்தினுடைய பேருந்து அட்டவணை. குவைத்தின் யாமியாவில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு தடுப்பூசிகள் விநியோகிக்க தொடங்கியிருக்கின்றது குவைத்தின் சுகாதார அமைச்சு. குவைத்தின் விவசாய தொழிலாளர்கள் குவைத்துக்குள் நுழைய கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். குவைத்தில் இருக்கும் இலங்கை தூதரகத்தின் விசேட அறிவித்தல். தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு எதிர்வரும் 2021 ஏப்ரல் 14 திகதி புதன்கிழமை இலங்கை தூதர்வாலயம் மூடப்பட்டிருக்கும் என்பதை அறியத்திருக்கின்றோம் என்று விசேட அறிவித்தலொன்று கிடைக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பான சர்வதேச பயணத்தின் பொதுவான நம்பிக்கை நெட்வொர்க்குடன் தடுப்பூசி சான்றிதழ் இணைக்க முடிவுகள் எட்டப்பட்டிருக்கின்றது. இன்றைய நாணய பெறுமதிகள் இந்திய ரூபாவில் 246.30 புள்ளிகள், இலங்கை ரூபாவில் 687.89 புள்ளிகள். இந்திய தூதுவர் யார்ஜ் அவர்களுக்கும் இடையில் குவைத்தின் குற்றவியல் சான்றத்துறை இயக்குநருக்கும் இடையில் விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. அனைவருக்கும் இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி. மீண்டும் இன்னொரு குவைத் பற்றிய புதிய தகவல்களோடு உங்களை சந்திப்போம். தகவல்கள் மொழியாக்கம் குவைத் தமிழ் பசங்கம்.